காக்ரோச்சா இந்த ஷீட்டு அவ்வளோ தின்னா அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. உங்களுக்கு சவுண்டு கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன சமையல்? இன்றைக்கி லஞ்ச்லேருந்து எப்பவும் போல் வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் தான் லஞ்ச் செய்யணும். லஞ்ச் செஞ்சுட்டு இன்றைக்கி முடிஞ்ச அளவு லஞ்ச் ரெசிபீஸ் வந்து கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் முக்கியமாக ஈவினிங் வந்து குட்டீஸ்க்கு வந்து ஸ்நாக்ஸ் ஏதாவது பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா வெக்கேஷன் முடிய போது இன்னும் ஒரு வாரம் தான் ஜெரிகுடியாக இங்கே இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிடும். அதனால் ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்ல வந்து ஃபிலோ ஷீட்ஸ் வந்து பார்த்துருக்கேன். ஃபிலோ ஷீட்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து கிடைக்காது. நார்மலாக ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் அதெல்லாம் தான் கிடைக்கும். ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்ல அதை பார்த்தேன், அது வாங்கி ட்ரை பண்ணலாம், அது யூஸ் பண்ணி ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அது ஈவினிங் வந்து டீட்டெயில்டாக ரெசிபியோட நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி லஞ்ச் வந்து ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து முருங்கைக்காய், கத்திரிக்காய், மொச்சக்கொட்டை போட்டு காரக்குழம்பு தான். கத்திரிக்காய் வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், அப்புறம் முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் இங்கே வந்து மொச்சக்கொட்டை வந்து வெந்துட்டு இருக்கு. அப்புறம் பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன், சின்ன வெங்காயமும் உரிச்சு வச்சிருக்கேன். இப்போ இதை வந்து குயிக்காக சமைச்சு முடிச்சிடலாம். நல்லா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு வெந்தயம் அதுக்கப்புறமா ஒரு 20 பல்லு பூண்டு போட்டேன். அப்புறம் சின்ன வெங்காயம் 1 கப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ ஒரு 3 தக்காளி போட்டிருக்கேன். இந்த 3 தக்காளி நல்லா வேகட்டும். நான் சும்மா மேலோட்டமாக இந்த ரெசிபி கவர் பண்ணுறேன். ஒருவேளை இன்னும் டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். இப்போ இந்த தக்காளியும் நல்லா மசிய வேகட்டும். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ 2 முருங்கைக்காய் மட்டும் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஒரு 60% வெந்ததும் நம்ம உப்பு, மசாலா, அப்புறம் மற்ற காயெல்லாம் போட்டுக்கலாம். கூடவே வெண்டைக்காய் பொரியலுக்கும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ முருங்கைக்காய் ஓரளவுக்கு வெந்துருச்சு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன் சாம்பார் பொடி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் வேக வச்சுருக்க மொச்சக்கொட்டை சேர்த்துப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். கூடவே ஒரு 1 கப் தண்ணி, அப்புறம் நல்ல ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கேன், அதை நல்லா கரைச்சி சேர்த்துப்போம். அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க கத்திரிக்காய், இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுவோம். நல்லா திக்காய் வரட்டும். நம்ம காரக்குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நல்லா திக்காய் வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாப்பாட்டோட பிசைஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். வெண்டைக்காய் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. கூடவே இங்கே முட்டை ஆம்லெட்டுக்கு வந்து வெங்காயமும் பச்சை மிளகாவும் வதக்கி வச்சுருக்கேன். இப்படி வதக்கி செய்யும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சூடாக சாப்பாடு, அப்புறம் நல்லா இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. காரக்குழம்பு, முருங்கைக்காய், எல்லாத்துலேயுமே வந்து மசாலா நல்லா இறங்கியிருக்கு. வெண்டைக்காய் பொரியல், முட்டை ஆம்லெட், அப்புறம் குட்டியாக க்யூட்டாக ஜீரகாப்பளம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். நம்ம ஆர்டர் வந்து இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாகவே வந்துருச்சு. ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், ஸ்விக்கி ஆப் உள்ள இருக்கு. லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இவங்க வந்து ஏர்லி மார்னிங் 6 AM லேட் நைட் வரைக்கும் வந்து டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே இருக்கு க்ரோசரிஸ்லேருந்து. உண்மையாகவே இன்னைக்கு நான் இந்த ஃபிலோ ஷீட்ஸ் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈகராக இருக்கேன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி அவ்வளோ சீக்கிரத்தில் எங்கேயுமே கிடைக்காது. சூப்பர் மார்க்கெட்ஸில் கூட நான் இதுக்கு முன்னாடி ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் அதெல்லாம் வாங்கியிருக்கேன், பட் இது வந்து எங்கேயுமே நான் பார்த்தது கிடையாது. மேபி ஏதாவது இம்போர்ட்டட் ஸ்டோர்ஸ்லாம் இருக்கும்ல, அங்கே கிடைக்கலாம். ஸோ எனக்கு பார்த்தது
பண்ணுறது மீது எப்படியாவது இதை வச்சு ஸ்நாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இதில் வந்து நான் ஏதாவது ட்ரை பண்ண போகிறேன், எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் கண்டிப்பாக ஃபீட்பேக் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இப்போ ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்ல எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் க்ரோசரிஸ் ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் எது வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து முக்கியமாக இந்த இதுக்காக தான் ஆர்டர் பண்ணேன், கூடவே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் போட்டேன். அப்புறம் அவக்காடோ சூப்பராக வந்திருக்கு. அவக்காடோ எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஆக்சுவலி அது கொஞ்சம் ஒரு மாதிரி பட்டர் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க, அது ஒரு மாதிரி பட்டரி ஃப்ளேவர். ஸோ பிளாண்டாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு சாப்பிடும்போது பிடிக்காது, ஆனால் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதனால் சாப்பிட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா வந்து டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ இதுலேயே வந்து கோக்கமோலே பண்ணுவாங்கள்ல, அந்த லெமனு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு அது மாதிரி பண்ணிவிட்டு இந்த நாச்சோஸ் வச்சு சாப்பிடும்போது என்னோட ஃபேவரட் ஒரு ஸ்நாக் ஆயிடுச்சு. ஸோ எப்பயாவது நல்ல அவக்காடோ பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வாங்காமல் வரமாட்டேன். நல்லா பழுக்கும் போது நான் அந்த ரெசிபியோடு உங்களுக்கு காட்டுறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ப்ரெக்னென்ட் லேடிஸ் கண்டிப்பாக அவக்காடோ நிறைய சாப்பிடலாம், பேபியோட க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து ஸ்நாக் பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஐஎம் சமையல் அப்படிங்கிற ஒரு கூப்பன் கோடு இருக்குது. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 199 அபோவ் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஃப்ளாட்டாக 70 ரூபீஸ் உங்களுக்கு ஆஃப் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க, லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம ஸ்நாக்ஸ் பண்ணலாம். ஒரு 200 கிராம் சிக்கன் போன்லெஸ் பீஸ் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டுருக்கேன். இதுக்கு பதிலாக மட்டன், பன்னீர், மஷ்ரூம் எது வேணால் எடுத்துக்கலாம், இல்லை வெஜிடபிள்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அவளுக்கு அது என்ன காக்ரோச்சா? இப்போ நம்ம சிக்கன் வந்து சாட்டே பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிப்போம். அப்புறம் ஷேடோ காட்டலன்னு கேட்டிருந்தாங்க, காட்டவனே ஷேடோ நீ எங்கன்னு கேட்டாங்க எல்லாரும். ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு ஷேர். எனக்கு இல்லடா, அவங்களுக்குடா, அவங்களுக்குடா. பயங்கர வாலு, வாலுனா இந்த மூணு குழந்தைங்க கூட அந்த அளவுக்கு வாலு பண்ண மாட்டாங்க, அந்த அளவுக்கு வாலு. அங்க பாருங்க என்ன கடிக்க போறான், கடிக்க இல்ல ஆக்சுவலி அவன் விளையாடுறான், கடிக்கலாம் மாட்டான், நல்ல பையன்தான். இப்ப இதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சிக்கன் பீசஸ் சேர்த்துப்போம். கத்தி போட்டேன், கத்தி வருது வருது, விலகு விலகு. யார் சமைவன், எங்கிருந்து வந்திருக்கான்? இப்ப நம்ம சிக்கன் சேர்த்து கரெக்டா 1 மினிட் ஆச்சு. இப்ப இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். அப்புறம் பாப்ரிக்கா பவுடர் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து இது கிடைக்கல அப்படின்னா ரெகுலராக நமக்கு மிளகா பொடி இருக்கோம்ல அது சேர்த்துக்கோங்க. கூடவே மிக்சட் ஹர்ப்ஸ் 1/2 டீஸ்பூன். அப்புறம் இந்த கிரன்ச்சி கார்லிக்னு கிடைக்குது, அது இருந்துச்சு அப்படின்னா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இல்லைனா 3 பல்லு பூண்டு வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது 3-4 மினிட்ஸ் குக் ஆனால் போதும், பிரெஸ்ட் பீஸ் தான் டக்குன்னு வெந்துடும். இப்போ கொஞ்சமாக வெங்காயமும் கேப்சிக்கமும் கட் பண்ணிக்கிறேன். மீட் கட் பண்ணிவிட்டு போடியும் நைஃபையும் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம சிக்கனில் சேர்த்துருவோம். இது லாஸ்ட்டாக சேர்த்துப்போம், அப்போ வந்து கொஞ்சம் நல்லா க்ரன்ச்சியாகவே இருக்கும். அவ்வளோதான், இன்னொரு 1 மினிட்ல நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை எடுத்துடலாம். இது ஆக்சுவலி ஃப்ரீசரில் வச்சுருந்தோன்னா 2 ஹவர்ஸ் முன்னாடி எடுத்து வெளியில் வச்சிடணும். ஓ சூப்பராக இருக்குது. இது வந்து நம்ம பஃப் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம், இதில் பக்லாவா பண்ணலாம். இப்போ இந்த ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு மெல்டட் பட்டர் வேணும், அதுக்கு ஒரு பாத்திரத்தில் பட்டர் சேர்த்து கொஞ்சம் மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு இந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கிறேன், கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால எந்த சைஸ் அப்படின்னு தெரியல, பட் எடுத்துப்போம். இப்போ இது மாதிரி ஒரு மஃபின் ட்ரே எடுத்திருக்கேன்.
இதில் வந்து ஒவ்வொரு ஷீட்டாக இப்படி லைன் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு கப் மாதிரி பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்போ ஒரு ஷீட் வச்சதும் பட்டர் லைட்டாக இப்படி ப்ரஷ் பண்ணிக்கலாம். அப்போ கிறிஸ்பி ஆகும், நல்லா ஃப்ளேக்கியாகவும் இருக்கும். ஒரு அஞ்சாறு லேயர் வச்சோன்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு. இதே மாதிரி மற்றதையும் அரேஞ்ச் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அவனும் வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதே மாதிரி மற்றதையும் அரேஞ்ச் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதை வந்து ப்ரீஹீட்டட் அவனுக்குள்ள அதே 180 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 6-7 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் வைக்கிறேன். நான் கரெக்டாக எக்ஸாக்டாக எவ்வளோ மினிட்ஸ்னு அதுக்கப்புறமா சொல்கிறேன். கொஞ்சம் லைட் ப்ரௌனாக கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டஃபிங் வச்சுட்டு ஒரு 1 or 2 மினிட்ஸ் வைக்கலாம். அது வேகாகிற டைமில் இன்னொரு ரெசிபி காமிச்சிடறேன். சாக்லேட் சிகார்ஸ் மாதிரி பண்ணலாம். குட்டீஸ்க்கு வந்து சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். ஓகே, நம்ம சாக்லேட் உள்ளே ஸ்டஃப் பண்ணி சும்மா சீல் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம், அவ்வளோதான். மீதியை வந்து அப்படியே ரோல் பண்ணி நான் திரும்பவும் வந்து அந்த பாக்ஸ் உள்ளே போட்டு ஃப்ரீசரில் வச்சிடுறேன். சாக்லேட் வந்து நம்ம கிரேட் பண்ணி இல்லைனா இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுப்போம். இப்போ ஷீட் வந்து இப்படி ஸ்கொயராக கட் பண்ணியிருக்கேன். அப்போ ஒவ்வொரு ஷீட்டாக எடுத்து இப்படி ஃபோல்ட் பண்ணிப்போம். பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம சாக்லேட் வச்சிடலாம். வச்சுட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக ஸ்ப்ரிங் ரோல் இதுக்கெலாம் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். இங்கே வந்து மைதா தண்ணியில் வந்து கலக்கி வச்சுருக்கேன் பேஸ்ட்டுக்கு. அதை போட்டு ஒட்டிடலாம். ரெண்டு லேயர் வரும், ரெண்டு லேயரையும் வந்து ஒட்டிடலாம். இப்போ இதுக்குள்ளே ஸ்டஃபிங் வந்து நீங்கள் நட்ஸ் கூட வச்சுக்கலாம், சாக்லேட் கூட சேர்த்து நட்ஸும் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன ப்ரிஃபரன்ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இதே மாதிரி மற்றதையும் ரெடி பண்ணிடுறேன். எக்ஸாக்டாக 8 மினிட்ஸில் நான் வெளியில் எடுத்துட்டேன். இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜில் எடுத்துருந்துருக்கணும். நான் இந்த சாக்லேட் ரேப் பண்ணுறதுலாம் அதை மறந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் அந்த முந்தின ஸ்டேஜ் எடுத்தோம்னா நம்ம அடுத்து சீஸ்லாம் போட்டு உள்ளே வைக்கும்போது கரெக்டாக இந்த கலரில் இருக்கும் நமக்கு. இப்போ இதில் வந்து ஸ்டஃபிங் வச்சிடலாம் நம்ம. இப்போ இது உள்ள கொஞ்சமாக செஷ்வான் சட்னி வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலாக டொமேட்டோ சாஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இது உள்ள ஸ்டஃபிங் வச்சிடலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் மோட்சரலா சீஸ் வந்து கிரேட் பண்ணி சேர்த்துக்கலாம். நார்மல் சீஸ் ஸ்லைஸ் கூட வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம், கூடவே கொஞ்சமாக மிக்சட் ஹர்ப்ஸ். இப்போ இதை திரும்ப அவனுக்குள்ளே வச்சிடலாம். ஒரு 1 or 2 மினிட்ஸ் போதும். நான் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து எடுக்கணும். நான் சொன்ன மாதிரி அதுக்கு முந்தின ஸ்டேஜ் எடுத்திருந்தோம் அப்படின்னா ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நம்ம விட்டு வைக்கலாம். இப்போ இந்த சீஸ் மெல்ட் ஆனதை நான் வெளியில் எடுத்துகிட்டு காட்டுறேன். இதை எடுத்துடலாம். இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம டீப் ஃப்ரையும் பண்ணலாம், பேக்கும் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு பேக் தான் பண்ண போகிறேன். பேக்கிங் ட்ரேயில் வந்து பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு இது எப்படி அரேஞ்ச் பண்ணிப்போம். மேலேயும் நல்லா பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு 5 மினிட்ஸில் எனக்கு தெரிஞ்சு ரெடி ஆகிடும். எக்ஸாக்டாக எவ்வளோ மினிட்ஸ் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ அவன் உள்ள வச்சிடலாம். இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். செம்ம ஃப்ளேக்கியாக இருக்குது. குட்டீஸ் வந்து பயங்கர ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அழகாக ரவுண்ட் கட்டி உட்காந்துருக்குங்க செல்லுக்கிட்டிங்க. அம்மையாக ரெடி ஆயிருக்கு. இப்போ குட்டீஸ் கொண்டு போய் கொடுத்துடலாம். இதையும் தீச்சிடக்கூடாது, ஏன்னா இது தீயல. ஆக்சுவலி கரெக்டாக எடுத்தாச்சு. ஆனால் இது ஒரு கண்ணு வச்சுக்கணும். குட்டீஸ் ஷேடோ, நீங்கள் இல்லை சார், சார் நீங்கள் இல்லை சார், போங்க சார், சார் போங்க சார், சார் போங்க சார். சரி இப்போ கொஞ்சம் பின்னாடி வா. எப்படி
ஓகே, இப்போ குட்டீஸை வந்து சாப்பிட்டுட்டு டேஸ்ட் டெஸ்ட் பண்ண சொல்லலாம், எப்படி இருக்குன்னு சொல்ல சொல்லலாம். எடுத்துக்கோங்க, சூடு இல்லை, ஆறிடுச்சு. நல்லா இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு இந்த ஷீட் கிடைக்கலன்னா கூட, நம்ம நார்மல் சப்பாத்தி மாவு இருக்குல்ல, அதை நல்லா தின்னா ரோல் பண்ணிட்டு இதே மாதிரி நம்ம லேயர் பண்ணி நம்ம ரோஸ்ட் பண்ணாலும் நல்லா கிறிஸ்பி ஆகும். ஏன்னா இது அதுக்குன்னே செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப தின்னாக இருக்கும். நமக்கு அந்தளவுக்கு தின்னாக உருட்ட வருமானு தெரியல, பட் கண்டிப்பாக பண்ணலாம், ஆல்டர்னேட்டிவ் இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி சில பேர் சொல்லுவீங்க, ஷேடோ வந்து பாவம், அவனுக்கும் கொடுத்து சாப்பிடுங்கன்னா. ஷேடோக்கு வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்ஸ் கொடுத்தோம்னா அவனுக்கு முடி கொட்டுறது, ஸ்கின் ப்ராப்ளம்லாம் வரும். அதனால் சர்க்கு வந்து, ஆனால் இன்றைக்கி அவன் சிக்கன் தான் சாப்பிட்டான். அது ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்துடலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, கரெக்டாக ஒரு 7 minutes ஆகிருக்கும். இது சூப்பராக நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிருக்கு, சாக்லேட்டும் உள்ளே நல்லா மெல்ட் ஆயிருக்கும். இதையும் எடுத்து சர்வ் பண்ணிடுவோம் நம்ம. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே லைட்டாக பவுடர்ட் சுகர் வந்து அந்த பட்டைப்பொடி இருக்குல்ல அது மிக்ஸ் பண்ணி லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா சாக்லேட் சிரப், இன்னும் ரொம்ப சாக்லேட்டியாக வேணும்னா சாக்லேட் சிரப் கூட ஊற்றி சர்வ் பண்ணலாம். ஒரு சூப்பரான டிசர்ட்டும் கூட, நம்ம ஏதாவது கெஸ்ட் வராங்கன்னா கூட நம்ம இதை ஃபோல்ட் பண்ணி வச்சிட்டோன்னா அவங்க வர டைமில் வந்து பேக் பண்ணி கொடுக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதையும் குட்டீஸ்க்கு கொடுத்துருவோம், எப்படி இருக்குன்னு கேட்போம். கண்டிப்பாக குட்டீஸ்க்கு பிடிக்கும், அதுவே பிடிச்சது இது சாக்லேட்டு சொல்லவா வேணும். இல்லை இல்லை ஜெரிக்குடியா, ஐயோ அப்படி ஊதுது, சூடு பயங்கர சூடு. இது ஊத்தலையா? இப்போ வேண்டாம், இது ஊத்தலையா? போத போத இருக்கிற சாக்லேட் எல்லாம் ஏதாவது பிரைஸ் கொடுத்தா போட்டோ எடுப்பாங்கல்ல, அது மாதிரி இருந்துச்சு. பீக்கியா 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 பீக்கியா. இப்போ டேஸ்ட் டெஸ்ட் டைம். டடா டடா டேஸ்டிங் டைம். போனதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வந்து போடுறேன். ஏன்னா எனக்குமே, நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் என்ன பேக் பண்ண போகிறேன் அப்படின்லாம். ஸோ நேத்திலேருந்து கொஞ்சம் க்ளீனிங் வேலை அதெல்லாம் ஆரம்பிச்சுட்டு ஃப்ரிட்ஜ் எல்லாம் டீப் க்ளீன் பண்ணியிருக்கேன். பேண்ட்ரி அதில் எல்லாத்துலேயுமே இருக்கிற பொருள் எல்லாம் ஃபஸ்ட்டு காலி பண்ணிடலாம், அதுக்கப்புறம் எல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு. அதையும் வந்து வரப்போகிற வ்ளாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். என் ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்மளோட கூப்பன் கோடையும் யூஸ் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சு அப்படின்னா. உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லைனா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்குறோம். Bye. 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 Bye.